பறையர் எழுச்சிய தமிழர்களின் மீட்சி. நான் தமிழ்நாடு பறையர் பாதுகாப்பறவை நிறுவன தலைவர் புலி இளவரசபாணி பேசுகிறேன். என் பறையன சொந்தங்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே பறையர் ஓட்டு பறையருக்கே என்ற ஒற்றை குறிக்கோளோடு பயணிப்போம். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், பறையர் பெரும்பான்மை வசிக்கக்கூடிய தொகுதிகளிலே நமது வாக்கை பறையருக்கு மட்டுமே செலுத்துவோம். இப்போமாவது நமக்கான உரிமையை மீட்டெடுப்போம். இவ்வளோ காலமாக எப்படி இருந்தோம் வாழ்ந்தோம், ஆனால் இனி வர்ற காலங்களை பறையர் அரசியலை முன்னெடுப்போம். பறையர்கள் வந்து பெரும்பான்மை வசிக்கக்கூடிய பகுதியில் மாற்று சாதிக்கான யாராக இருந்தாலும் நின்னால் நம்மளோட வாக்கை தயவு செய்து நம்ம வாக்கை அவனுக்கு செலுத்திட வேண்டாம். ஒரு பறையர் நின்னால் பறையர் ஓட்டு போடுங்க. நான் மிகவும் பணிவாக தாழ்மோடு கேட்டுக்கொள்கிறேன், பறையர் ஓட்டு பறையருக்கே. 44 தொகுதி இருக்கிறது, ரிசர்வ் தொகுதி, அதாவது தனித்தொகுதி. 44 தொகுதியிலையுமே பறையர் வேட்பாளர் நிற்க போகிறதில்லை. ஏற்கனவே 25 பறையர் எம்எல்ஏக்கள் இருக்காங்க, இருந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்லாமல் அவங்க கட்சியினுடைய தலைமையிலேயே செயல்பட்டு இருக்காங்க. அதனால் இந்த தேர்தலில் பறையர் ஓட்டு பறையருக்குன்ற ஒற்றை குறிக்கோளோடு பயணிப்போம். உங்கள் பகுதியில் நின்னாங்களா, அது பறையராக இருந்தால் உங்கள் வாக்கை வந்து ஒட்டு மொத்தம் அந்த வேட்பாளருக்கு உங்கள் வாக்கை பயன்படுத்துங்க. உங்கள் வாக்கு ஓட்டை அப்படி இல்லை என்றால் நோட்டாக கூட போட்டு போயிடலாம், மாட்டு சாதிக்காரன்னு போட்டுறாதங்க.